வணக்கம். வணக்கம் சொல்லுங்களே. உங்களோட பேர்? பேரு கோபிநாத். ரைட். ஆனா மலையகத்துல எந்த பிரதேசத்துக்கு போனாலும் எந்த பகுதிக்கு போனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரத்தடியில ஒரு சிறு கோவிலை காணக்கூடியதாக இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கப்பா. கட்டாயம் முன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம்லாம் கட்டி பெரிய கோவில்லாம் கட்டிக்கல. இப்படி நம்மளாம் வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட மாதிரி தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மரத்தை கும்பிடுறது, இயற்கை கும்பிடுறது அப்படி தான். அந்த மாதிரி தான் அந்த மரத்தை முன்ன கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் மரத்தை கும்பிட்டு வாக்கிறது எங்கன்னா இது வந்து ஒரு முனியாண்டி கோயில் வந்து அந்த முனியாண்டி கும்பிட்டுருக்குறாங்க. அப்போ இந்த எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக கும்பிடுறாங்க. வருஷத்தில் முதலாம் திகதி, மாதத்தில் முதலாம் திகதி, இப்போ காலையில் வேலைக்கு போகும்போது ஒரு நம்பிக்கைக்காக கும்பிட்டு போகிறது தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்படி பாதுகாப்பாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நேர்த்தி கடனங்களை நிவர்த்தி செஞ்சு நம்ம சூழாயுதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்குது. ரைட். இங்கே என்னென்ன விசேஷங்கள் நடக்கும்? அதாவது ஒரு காலப்போக்கில் எதுவும் விழாக்கள் எதுவும் நடக்குமா இல்லாட்டா? இல்லை அப்படின்னு இல்லை. சம்டைம் யாராச்சும் அவங்களோட நேர்த்தி ஓகே அப்படின்னு சொன்னால் வந்து இந்த முனியாண்டிக்காக கோழி வெட்டுறது, கெடா வெட்டுறது, அந்த மாதிரிக்கே சில சில வழிபாடுகள் தான் நடக்கும். ஒரு சில கோயில்கள் இருக்குது கண்டினியூவாக கும்பிடுற சாமி அப்படி செய்கிற கோயில்கள் இருக்குது. இந்த முனியாண்டி பெருசாக பராமரிப்பு கொஞ்சம் குறவண்ணே அப்படி. இதுக்குன்னு யாராவது பொறுப்பாக இருக்காங்களா இல்லை இந்த கிராம மக்கள் எல்லாருமே பொறுப்பாக இருக்காங்களா? அப்படி யாரும் பொறுப்புன்னு இல்லை, அவங்கவுங்க நினைச்சவங்க வந்து கும்பிடுவாங்க, கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சரி, ஓகே. உங்கள்ட்ட மரத்துக்கு கீழே இருக்க கோவிலை பற்றி கேட்டேன். இப்போ என்ன எங்களுக்கு நிறைய இந்த பைகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது, பேக் பேக்காக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பேக்கில் அப்படி ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறவங்க கால்நடைகள் தான் நிறைய இருக்கும். இப்போ அவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கும், மாடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி போட பிறகு அதோட பால் கொடிகள் அப்படி பால் மரத்தில் கட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரம், இதில் பால் கொடி இருக்கிறதுல இப்போ சாமியை நம்பிச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு அவங்களோட பால் கொடியை ஒரு பேக்கில் போட்டு இப்படி கட்டிட்டு போவாங்க. அதில் என்ன அவங்களுக்கு கிடைக்குது? அது அந்த கால்நடைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், அந்த குட்டிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், அந்த பால் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டி விட்டுருக்கு. அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த விடயங்கள் நடக்குது.